எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஷா நவாஸ்கான் கமிட்டிக்கு தேவர் அவர்கள் 1952 வரை உயிருடன் நேதாஜி உள்ளார் என மேல் உள்ள நிழற்படம் ஆதாரம். இதை நல்லா ஆயிடுங்க. இதாக இருக்கார் நேதாஜி. இந்த படம் வந்து மங்கோலியன், அங்கே வந்து அதாவது சீனாவில் சீனாவில் உள்ள மங்கோலியன் இதில் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பர் மாதம் 1952 வரைக்கும் நேதாஜி உயிரோடு இருக்காருன்றதோட விட்னஸ் இதுதான். இந்த படத்தை தான் ஷா நவாஸ்கான் கொடுத்து இப்போ எங்கள் பெரியப்பா கொண்டு போனார். இந்த படத்தை வந்து கொண்டு போனார், ஆனால் கொண்டு போய் வந்து ஷா நவாஸ்கான்கிட்டையோ நேர் கொடுக்கல. காரணம் என்னன்னா நேதாஜி சர்வதேச குற்றவாளியிலிருந்து நீக்கப்பட்டாரா? நேதாஜி இந்தியாவிற்கு வந்தால் அவருக்கு முழு பாதுகாப்பு தருமா இந்திய அரசு? அதை வந்து எனக்கு வந்து பகிரங்கமாக தகவல் கொடுத்தாத்தான் நான் தங்களுக்கு தகவல் தர முடியும்னு எங்கள் பெரியப்பா தேவர் அவர்கள் கூறுறாங்க. ஆனால் பெரியப்பா கேட்ட கேள்விகளுக்கு ஃபுல்லாக ஷா நவாஸ்கான் வந்து அதை வந்து நேரு முன்னாள் பிரதமர் நேரு சர்க்கார்ட்ட தான் கேட்கணும்னு சரியான தகவல் சொல்ல அவர் சரியான தகவல் தராதனால இவங்க இந்த சர்க்கார் உறுதியாக நேதாஜிக்கு பாதுகாப்பு தர நல்ல எண்ணத்தில் வந்து இதை செய்யலை. அவரை பிடிச்சி கொடுக்கக்கூடிய குறுகிய எண்ணத்தில் தான் இருக்குன்றதை எங்கள் பெரியப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மூணு நாள் தங்கியிருந்தார். நீங்கள் கேள்வியை வந்து நேரு அவர்கிட்ட கேட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நேதாஜி சர்வதேச குற்றவாளியில் நீக்கப்பட்டார், ரெண்டாவது அவர் இந்தியாவுக்கு வந்தால் முழு பாதுகாப்பு கொடுப்போம்னு நேரு சர்க்கார் பகிரங்க அறிக்கை கொடுத்தா நான் தகவல் தரேன், இல்லைன்னா நான் தகவல் தர முடியாது. மூணாம் நாள் பெரியப்பா பழையபடி கிளம்பிட்டார், அங்கேருந்து ரிசிஎஸ் போயிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டார், மாதிரி வந்துட்டார். அதான் அந்த இதோட இதுதான், அதோட ரெக்கார்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை பாருங்க. கொண்டாங்க 1946 இது 1946 நியூஸுங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாருங்க, 1946 இந்தியன் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி 74 வயசாச்சுங்க இந்த பத்திரிகைக்கு. பெரியப்பா தான் இதெல்லாம் வச்சுருந்தது. ஸ்டோரி ஆஃப் தி சுபாஷ் சந்திர போஸ் எஸ்கே புரம் இந்தியா, உத்தம் சந்த்னு ஒரு ஆசிரியர் அன்னைக்கு இருந்த ஆசிரியர் எழுதியிருக்கார். இந்த வரணும் அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு பாலிசி இந்த அதோட அது சார்ந்த இதுக்கு தான் உத்தம் சந்த் தான் இதை எழுதியிருக்கார். அது போக இது உத்தம் சந்தோட அவர் எழுதினது அந்த பத்திரிகை தான், 12/3/1946 அம்பாசர் பிரமிசு சால் கல்பு உத்தம் சந்த் அவரோடது தான். இதாவது 1, 2, 3, 4 அவர் அதை தொடராகவே போட்டு வர்றாரு உத்தம் சந்த். 4 இது 5வது இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாருங்கள் 5 சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டோரி ஆஃப் தி சுபாஷ் சந்திர எஸ்கே 5வது பகுதி 19/3/1946 இந்த இதை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 21/3/1946 பார்த்தீங்கன்னா இது அவர் உத்தம் சந்த் தான். உத்தம் சந்த் வந்து அவங்க வந்து நேதாஜி வந்து எப்படி எஸ்கேப் ஆனார், இந்தியா விட்டு தப்பிச்சு போனார், ஏன்னா 46 அவன் 44 இறந்ததாக சொல்கிறான். ஆனால் அது பொய். அது மாதிரி இது வந்து 8வது பகுதி, அதிலே உத்தம் சந்த் எழுதுனதுலேயே 8வது இதோட கட்டுரை இந்த இருக்கு. அதுக்கடுத்து 26/3/1946 இது 9வது கட்டுரை 5 உத்தம் சந்த் அவரோடது தான். இந்த பத்திரிக்கை வந்து ஒரே பத்திரிக்கை தான், அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை தான். பார்த்தீங்கன்னா 9 எக்ஸ்பர்ட் பெறும் காபுல் வழியில் வந்து நேதாஜி தப்பி போனார் அப்படின்றதோட ஒரிஜினல் தகவல் தான் இது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் 4/4/1946 இந்த இது உத்தம் சந்தோட இதில் வந்து இது வந்து 12 பார்ட் இது 11 இது 12வது பார்ட் 4/4/1946 இந்த இருக்கிற நேதாஜியோட
நேதாஜி அவர்களோட பற்றி கற்று செய்யணும். அதுபோக இது இன்டர்நெட்டில், இன்டர்நெட்டில் வாழும் நேதாஜி டாட் காமில் போட்டு பார்த்தோம்னா இந்த தகவல் ஃபுல்லாக அதை தெளிவாக இருக்குது. இதில் வார தகவல் ஃபுல்லாக இதில் தொகுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக பெரியப்பா இந்த இதும் இந்த இது இந்த இதுதான் கொண்டு போனாங்க, பெரியப்பா கொண்டு போனாங்க. இதுவும் இந்த இதுவும் வந்து இந்த இது தகவலோடு கொண்டு போனார். இந்த அட்டை இந்த இதே அட்டையில் வச்சு தான் கொண்டு போனார். அந்த அட்டையெல்லாம் இத்து போய் தான் இருக்குது. இந்த அட்டை இதோட வச்சு தான் பெரியப்பா கொண்டு போனது. அந்த அவர் சரியான தகவல் கொடுக்காதனால உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்காரு. பத்திரமா கொடுங்கன்னு எங்கள் அப்பா திருநாள்வர்கிட்ட கொடுத்துருந்தாரு. இதை நாங்கள் தான் வாஜ்பாய் அரசு அவர் அஸ்தியை கொண்டு வரணும். நாங்கள் உண்மை இருக்குது, எங்கள் பெரியப்பாவோட ஒரிஜினல் ரெக்கார்டு இருக்குன்னா. ஆனால் அவங்களும் சரியான முகாந்திர பதில் நம்மளுக்கு தரல. இவ்வளவுலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பர்மாவிலிருந்து தேவருக்கு 25/1960 வந்த கடிதம். இந்த கடிதம் எப்படி வருதுன்னா, இந்த முத்துராமன்ற இந்த அட்ரஸுக்கு வருதுங்க. மெட்ராஸுக்கு வந்து இந்த அட்ரஸுக்கு வருது. பார்த்துக்கங்க, இந்த இந்த அட்ரஸுக்கு வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு மாறி வருது. ஏன்னா எங்கள் பெரியப்பாவுக்கு வர தகவல்கள்லாம் சிஐடிகள் வந்து அப்போ இருந்த சிஐகளுக்குள்ளே வந்து அதை இது பண்ணுறாங்க, கேதர் பண்ணுறதுனால இந்த இன்னொரு அட்ரஸுக்கு போய் அவங்க அட்ரஸ்லேருந்து உள்ளே வச்சு உள் கவரில் வச்சு எங்கள் பெரியப்பாக்கு வந்த லெட்டர் இந்த இருக்காது. பாரியார் மயில் இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 2/5/1960 ரங்குன்னு வந்த பத்திரிக்கைங்க இது. 19/5/1960 அன்புள்ள முத்துராஜன் அவர்களுக்கு சண்முகம் எழுதி கொண்டது. இவ்விடம் நல எல்லோரும் சுயமாய் இருக்கிறோம். அவ்விடத்தில் எல்லோருடைய சுயமாய் இருப்பதை பற்றி எழுதி எழுத வேண்டுகிறேன். தலைவர் அவர்களும் உயர்திரு தலைவர் அவர்களுக்கும் உயர்திரு முறை முறையில் இருப்பதாக உடம்புக்கு சௌரியம் இல்லாமல் இருப்பதாக இவ்விடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறது என்பதை புலப்படவில்லை. எல்லா விஷயமாகவும் இது கடிதம் கண்டவுடன் பதில் அனுப்ப வேண்டியது. மேற்படி கண்ணகி பத்திரிகையும் தற்போது கண்ணகி பத்திரிகை அங்கே அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க பர்மாக்கு. அந்த பத்திரிகை இப்போ வராமல் இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சக்தி அவர்களுக்கும், கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் சக்தி அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சண்முகம்னு 19/5/1960 எழுதியிருக்காருங்க. இந்த லெட்டர் இது தாங்க, இது பர்மாவிலேருந்து வந்த லெட்டர். பர்மாவிலேருந்து ஒரு அட்ரஸ் மெட்ராஸ் அட்ரஸ், ராமநாடு அட்ரஸ் கொண்டு வருது, மாறி வருது. ஏன்னா தேவரோட வந்து அதுக்கப்புறம் அந்த நேதாஜி பற்றிய சூழ்நிலைகள் வந்து இந்த இந்த கவர்மெண்ட் சிஐடி வச்சு இது பண்ணுறாங்கன்னு கேதர் பண்ண வச்சிருக்கு. அட்ரஸ் மாற்றி கொடுத்து இப்போ பெரியப்பா வாங்கி வச்ச லெட்டர் தான் இது. இதோட இதோட இருந்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு